ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிரண்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஆரோக்கியமான லைஃபை லீட் பண்ணணும், டாக்டர்ஸ் கிட்ட போகாமல் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்காம எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து நிறைய வந்து ஹெர்பலை வச்சு ஃபுட்டாக மாற்றி அதையே வந்து மெடிசனாக இன்டேக் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இருக்காது. அவங்க ஃபாலோ பண்ண ஹெர்பலில் ஒன்று தான் பிரண்டை. பிரண்டை பார்க்க எப்படி இருக்கும்னா, இதோட தண்டு பகுதி பார்த்தோன்னா டெண்டரியாக இருக்கும். இது பஞ்சாக தான் வளரும், ஸ்டிக்ஸ் மாதிரி நீளமாக இருக்கும். 4-15 சென்டிமீட்டர் வளரும் அதோட தண்டு பொறுத்து. பிரண்டை செடியில் பூக்கள்லாம் உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை பெரும்பாலான இடத்துல பார்க்கலாம், அதாவது மாடி தோட்டத்தில் வீடு தோட்டத்துலலாம் இதை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். பிரண்டையோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா சைசஸ் குவாட்ராங்குலரிசஸ். இது மலைகள் காடுகள்னு இல்லாமல் சாலை ஓரங்களில் வேலிகள்லாம் வந்து படர்ந்து வளர்ந்துருக்கும். இந்த பிரண்டையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இது இந்தியா, ஸ்ரீலங்கா, அப்புறம் பங்களாதேஷ் இங்கெல்லாம் கூட நம்ம அதிகம் பார்க்கலாம். இது இப்போ இந்த பிரண்டை வளர்கிறதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து லொக்கேஷன். இது ட்ராப் டாலரண்ட் பிளான்ட்டுங்கிறதுனால இதை டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம். இது பால்கனியில் கூட வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு சக்குலன் மாதிரி இருக்கிறதுனால இது ரொம்பவே அழகாக இருக்கும். டெம்பரேச்சர் என்னென்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம், அவுட்டோரில் வச்சுக்கலாம், ஹெவி சன்லைட்டில் கூட வைக்கலாம். வின்டரில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நம்ம போடணும். சாயில் பார்த்தோம்னா வந்து பாட்டில் வந்து காயர்பத் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். வாட்டர் வந்து இதுக்கு அவ்வளோ வாட்டர் ஒன்றும் தேவைப்படாது. மேலே டாப் சாயில் தொட்டு பார்க்குறப்போ ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம வாட்டர் விடணும். அதுக்காக நம்ம வந்து ஓவர் வாட்டரிங்கை வந்து விடக்கூடாது, அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். பிரண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம், துவையல், சட்னி அந்த மாதிரி. ஆனால் நம்ம பிரண்டையை வந்து இந்த மாதிரி சமைக்கிறப்போ கையில் வந்து நல்லெண்ணெயை நம்ம தடவிக்கணும், இல்லைன்னா கையில் இச்சினஸ் அந்த மாதிரி ரெட் ஆகிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம பாடி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னா பிரண்டை மாதிரியான நிறைய ஹெர்பலில் நம்ம வந்து உணவில் எடுத்துக்கணும். அப்படி உங்களுக்கு பிரண்டை வேணும், உங்கள் வீட்டில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸை விசிட் பண்ணி பாருங்கள்.